ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சரோமா சமையலில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் சேமியா கஸ்டர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சேமியா கஸ்டர்டுக்கு 1/4 கப் சேமியா எடுத்திருக்கேன். எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்ந்து 1 கப் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் 3 டீஸ்பூன், பால் 2 கப் எடுத்திருக்கேன். முதல்ல சேமியா போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சு வறுக்கணும். சேமியா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நாம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சோடனையும் சேமியா போட்டு வெந்தொன்னே எடுத்து தண்ணி வடிச்செடுத்துடலாம். சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி வடிச்சிட்டு சேமியா தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலில் பாதி பாலை கஸ்டர்ட் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுடலாம். இது கூட 1/3 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மீதி பாலை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சுவோம். பால் கொஞ்சம் பொங்கி வரணும். பால் நல்லா பொங்கி வந்தோடனையும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோடனையும் பால் நல்லா திக்காகும். ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கணும். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ 1 கொதி வந்தோடனையும் நம்ம வேக வச்சுருக்கிற சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்கும்போதே சர்க்கரை டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடி போட்டுக்கலாம். நான் மறுபடி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆறட்டும். சேமியா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துருக்கேன். நம்ம சேமியா ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேலே நட்ஸ் வேணால் தூவிக்கலாம். பாதாம், திராட்சை, முந்திரி எது இருந்தாலும் சூப்பராக இருக்கும். சாப்பிட கொடுக்கலாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.